Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா மில்லிஸ் பிரெடிக்டர் அண்ட் கரெக்டர் மெத்தட். இந்த மெத்தட யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம். இங்க நம்ம ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். எதெல்லாம்னா பிரெடிக்டர் வேல்யூ அண்ட் கரெக்டர் வேல்யூ. தட் இஸ் நம்ம என்ன வேல்யூவை கண்டுபிடிக்க போறோமோ அதுக்கு பிரெடிக்டர் ஆன்சரை ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை ரீகரெக்ட் பண்ணுறதுக்காக என்ன ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதோட கரெக்டர் ஆன்சரை கண்டுபிடிப்போம். ஃபைனலாக வந்துட்டு நம்ம அந்த கரெக்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற ஆன்சரை தான் சொல்யூஷனாக எடுப்போம். ஓகேவா? அண்ட் இந்த மெத்தட் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரீசெண்டாக உள்ள ப்ரீவியஸ் 3 வேல்யூஸ் நமக்கு தேவைப்படும். தட் இஸ் க்வெஸ்சனில் எப்போதுமே இனிஷியல் கண்டிஷன் எக்ஸ் நாட் அண்டு ஒய் நாட்டுக்கு வேல்யூ கொடுத்துருவாங்க. அண்ட் இது தவிர 3 வேல்யூஸ் நமக்கு மில்லிஸ் பிரெடிக்டர் கரெக்டர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எதெல்லாம்னா X1Y1, X2Y2, X3Y3 இவ்வளோ வேல்யூஸும் நமக்கு தேவைப்படும். நம்ம மில்லிஸ் பிரெடிக்டர் கரெக்டர் மெத்தடில் Y4க்கு வேல்யூவை தான் கண்டுபிடிப்போம். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸுக்கு வேல்யூ, அதை நம்ம X4 சொல்லுவோம். இந்த வேல்யூ எல்லாம் நம்ம க்வெஸ்சனில் இருந்தே எழுதிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த X0, Y0 இந்த ரெண்டு வேல்யூவும் எப்போதுமே க்வெஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. அண்ட் X1, X2, X3, X4 கூட நம்ம க்வெஸ்டின்லேருந்து எழுதிடலாம். பட் Y1, Y2, Y3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 வேல்யூ சம்டைம் க்வெஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, சில டைம் கொடுக்காமே இருப்பாங்க. கொடுக்கல அப்படின்னா நம்ம தான் இந்த 3 வேல்யூவையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் Y4க்கு ஆன்சரை தான் மில்லிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரியா? அண்ட் இந்த Y1, Y2, Y3 இந்த 3 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல, ஆயிலஸ் மெத்தட், மாடிஃபைடு ஆயிலஸ் மெத்தட், டெய்லர் சீரீஸ் ஆர் ரான்ச் குட்டா மெத்தட், இதில் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி Y1, Y2, Y3 வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். சம்டைம்ஸ் இந்த Y1, Y2, Y3 வேல்யூவை என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு க்வெஸ்சன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணுனா அந்த மெத்தடை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் Y1, Y2, Y3 வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் இனிஷியல் கண்டிஷன். தட் இஸ் இதில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் X0 வேல்யூ, அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது Y0 வேல்யூ. அண்ட் அடுத்ததாக நமக்கு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ எல்லாம்னா Y1, Y2, Y3 எல்லாமே கொடுத்துட்டாங்க. க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் Y0.8 பை மில்னிஸ் ப்ரெடிக்டர் அண்ட் கரெக்டர் மெத்தட். ஸோ Y0.8 வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Y0.8 அப்படின்னா Y4. ஸோ இங்கே நம்ம Y4க்கு வேல்யூவை மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே X0 வேல்யூ 0, Y0 வேல்யூ 2. அண்ட் செகண்டாக ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, இதில் இந்த லெஃப்ட் சைடு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் X1 வேல்யூ. ஸோ இங்கே X1 வேல்யூ 0.2, அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது Y1 வேல்யூ, அது வந்துட்டு 2.0933. நெக்ஸ்ட் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் இந்த லெஃப்ட் சைடு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் X2 வேல்யூ. ஸோ X2 வேல்யூ 0.4, அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் Y2 வேல்யூ, அதோட வேல்யூ 2.1755. அடுத்ததாக இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் லெஃப்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் X3 வேல்யூ, தட் இஸ் 0.6. இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிறது தான் Y3 வேல்யூ. ஸோ Y3 வேல்யூ 2.2493. அண்ட் க்வெஸ்சனில் ஒரு வேல்யூ கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபைண்ட் Y0.8, இதில் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ, இதுதான் X4 வேல்யூ. இட் இஸ் X4 வேல்யூ 0.8, அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள Y4 வேல்யூவை நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம் பை மில்னிஸ் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். இதுதான் மில்னிஸ் ப்ரெடிக்டர் ஃபார்முலா. இது வந்துட்டு ஜெனரல் ஃபார்முலா, தட் இஸ் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் N இருக்கும். அண்ட் இதில் நமக்கு Y4 வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு இந்த சஃபிக்ஸில் 4 வரணும் அப்படின்னா N பதிலாக நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இந்த ஜெனரல் ஃபார்முலாவில் N பதிலாக 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுனா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எப்படி மாறிடுறோன்னா Y4, ப்ரெடிக்டர். ப்ரெடிக்டர் ஃபார்முலாவை தான் நம்ம இப்படி P அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லையும் N இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் 3 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த ஃபார்முலா வந்துட்டு இப்படி ரெடியூஸ் ஆயிரும். இப்போ நம்ம Y4 வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த வேல்யூஸ் எல்லாம் தேவைப்படும் பாருங்க, Y0 வேல்யூ வேணும், H வேல்யூ வேணும், Y1 வேணும், Y2 வேணும், Y3 வேணும். இவ்வளோ வேல்யூஸில் Y0 H க்வெஸ்சனில் இருந்து நம்ம எழுதிடலாம். பட் ரிமைனிங் உள்ள அந்த 3 வேல்யூஸும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அண்ட் இந்த ஃபார்முலாவை கூட நம்ம மைண்டில் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிடலாம். ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் Y0 இருக்குது, அடுத்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி எல்லாம் பாருங்கள் இந்த 0 இருந்து 1 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது.
that is 1, அப்புறம் 2, அப்புறம் 3. பட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே ஒய் டேஷில் இருக்கும். ப்ராக்கெட்டுக்கு அவுட் சைடில் இருக்கிறதுல இங்கே டேஷ் வராது. சரியா? இந்த ப்ராப்ளத்தில் ஹச்சுக்கு வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே நமக்கு 5x வேல்யூஸ் இருக்குது, 0, 0.2, 0.4, 0.6 and 0.8. இந்த வேல்யூஸில் உள்ள காமன் டிஃபரன்ஸ் அதுதான் ஹச்சுக்க வேல்யூ. எல்லா வேல்யூஸ்க்கும் இடையில 0.2 வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. தட் இஸ் ஏதாவது ரெண்டு வேல்யூ எடுத்துட்டு மைனஸ் பண்ணி பாருங்கள், அப்போ நமக்கு டிஃபரன்ஸ் கிடச்சிரும். செகண்ட் வேல்யூலேருந்து ஃபஸ்ட் வேல்யூவோ அல்லது தேர்ட் வேல்யூலேருந்து செகண்ட் வேல்யூவையோ இப்படி மைனஸ் பண்ணுனா நமக்கு 0.2 கிடைக்கும். இதுதான் ஹச்சுக்க வேல்யூ. ஓகேவா? அடுத்தது நம்ம y1', y2', y3' இந்த மூணு வேல்யூவையும் கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டினில் y'க்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/x + y. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம y1', y2', y3' வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். தட் இஸ் கிவன் y'=1/x + y. இதுலேருந்து y1' கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இக்குவேஷனில் எல்லா வேரியபிளுக்கும் சஃபிக்ஸ் 1 போட்டால் போதும். ஓகே? ஸோ ரைட் ஹேண்ட் சைட் நமக்கு எப்படி மாறிடுறோம்னா 1/x1 + y1. அண்ட் x1, y1 வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டாக எழுதணும் இல்லையா? அந்த வேல்யூ எல்லாம் இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது y2'க்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த y2' வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த y' இருக்குது இல்லையா, இதில் எல்லாத்துக்கும் சஃபிக்ஸ் 2 போட்டால் போதும். ஓகே? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு எப்படி மாறிடும், 1/x2 + y2. இங்கேயும் அதே போல தான் x2 y2 வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணினா இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் அடுத்ததாக y3' கண்டுபிடிக்கலாம். இதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த y'ல எல்லாத்துக்கும் சஃபிக்ஸ் 3 போட்டால் போதும். ஸோ நமக்கு 1/x3 + y3 அப்படி கிடைக்கும். இங்கேயும் அதே போல தான் x3 y3 வேல்யூ ஃபஸ்ட்லேயே நம்ம எழுதியிருக்கிறோம் இல்லையா, எல்லாம் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்படி நம்ம இந்த மூணு வேல்யூவையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி ஆர்டினரி மெத்தடில் கண்டுபிடிக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இங்கே எப்படி இதோட ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஜஸ்ட் இந்த y'க்கு வேல்யூவை கால்குலேட்டரில் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த மூணு வேல்யூவையும் நம்ம இமீடியேட்டாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட்டரில் 4 decimal பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மோட் பட்டனை 5 times ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ ஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கால்குலேட்டரில் வரும், அதுக்கு கீழே நம்பர் 1 இருக்குது. ஸோ 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து நமக்கு 4 decimal பிளேஸ் தான் வேணும். ஸோ 4 என்டர் பண்ணிட்டா போதும். ஓகேவா? அடுத்தது இந்த இக்குவேஷனை ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த இக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 1/x + y. இதில் எக்ஸ் அண்ட் ஒய் எல்லாம் இங்கே பிங்க் கலரில் இருக்குது. இப்படி பிங்க் கலரில் இருக்கிற ஆப்ஷன் நமக்கு வேணும்னா இந்த ஆல்ஃபாங்கிற இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டிங் பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் போதும். சரியா? தட் இஸ் 1/ டினாமினேட்டரில் 2 terms இருக்கிறதுனால ப்ராக்கெட்டுக்குள்ளே என்டர் பண்ணிடலாம். ஸோ ப்ராக்கெட் போட்டுட்டு x + y தென் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து ஒவ்வொரு வேல்யூவாக கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு CLC இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அடுத்ததாக x வேல்யூ என்டர் பண்ணணும். இந்த y1' கால்குலேஷனில் x x1 வேல்யூ தான். அண்ட் இங்கே x1 வேல்யூ 0.2. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுக்கணும். அடுத்து y வேல்யூவை என்டர் பண்ணணும். இங்கே y அப்படிங்கிறது y1, அதோட வேல்யூ 2.0933. அதை என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்தா y1' வேல்யூ 0.4361 அப்படி கிடைக்கும். அடுத்து y2' கண்டுபிடிக்கணும். அதுக்கு அகெயின் கால்ஸ் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு x வேல்யூவை என்டர் பண்ணணும். இங்கே x அப்படிங்கிறது x2 தான், அதோட வேல்யூ 0.4. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு அடுத்த y வேல்யூ என்டர் பண்ணணும். இங்கே y அப்படிங்கிறது y2, அதோட வேல்யூ 2.1755. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா y2'க்கு ஆன்சர் 0.3883 அப்படி கிடைக்கும். அடுத்து y3' கண்டுபிடிக்கணும். அதுக்கு அகெயின் கால்ஸ் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு x வேல்யூவை என்டர் பண்ணணும். இங்கே x அப்படிங்கிறது x3, அதோட வேல்யூ 0.6. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு அடுத்த y வேல்யூ என்டர் பண்ணணும். இங்கே y அப்படிங்கிறது y3, அதோட வேல்யூ 2.2493. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்தா நமக்கு y3' வேல்யூ 0.3510 அப்படி கிடைக்கும். அடுத்தது நம்ம y4 ப்ரெடிக்டர் வேல்யூ இதை கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் இந்த ஃபார்முலையில் y0 வேல்யூ, y1' வேல்யூ, y2' வேல்யூ, y3' வேல்யூ எல்லாம் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தட் இஸ் இக்குவேஷன் நம்பர் 2 கொண்டு எல்லா வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணினா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2.3162. அடுத்தது y4 கரெக்டருக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அடிஷ்னலாக y4' வேல்யூவும் தேவைப்படும். ஆல்ரெடி நம்ம y3' வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா? இதே போல் நம்ம y4' கண்டுபிடிக்கலாம். அண்ட் இங்கே நமக்கு y'க்கு வேல்யூ 1/x + y. ஸோ y4' கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்தால் போதும், இந்த இக்குவேஷனில் எல்லாத்துக்கும் சஃபிக்ஸ் 4 போட்டால் போதும். ஸோ நமக்கு இந்த இக்குவேஷன் கிடைக்கும்.
இதில் x4 க்கு வேல்யூ 0.8 அண்ட் y4 க்கு வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா அந்த வேல்யூ எல்லாம் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணினா நமக்கு y4 டேஷுக்கு வேல்யூ கிடச்சிரும் சரியா. அடுத்தது மில்னிஸ் கரெக்டர் ஃபார்முலா பார்க்கலாம். இதுதான் மில்னிஸ் கரெக்டர் ஜெனரல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எல்லாம் சஃபிக்ஸ் எண்ணில் இருக்கும், பட் நமக்கு y4 கரெக்டர் தான் வேணும். ஸோ இந்த சஃபிக்ஸில் n இருக்கிற பிளேஸில் 3 சப்ஸ்டியூட் பண்ணினா தான் நமக்கு y4க்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், n-க்கு பதிலாக 3 அப்படின்னு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா வந்துட்டு இப்படி ரெடியூஸ் ஆயிடும் ஓகேவா. அடுத்து இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். y2 வேல்யூ இங்கே இருக்குது, அதை கொண்டு இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதுதான் y4 டேஷுக்கு வேல்யூ, இது y3 டேஷுக்கு வேல்யூ, இது y2 டேஷுக்கு வேல்யூ, எல்லாம் கொண்டு இந்த ஃபார்முலாவில் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணினா ஆன்சர் வந்துட்டு 2.3164 அப்படி கிடைக்கும். இது வந்துட்டு y4 கரெக்டர் வேல்யூ. y4 அப்படின்னா என்னதுன்னா y(0.8) தான். ஸோ y(0.8) ஓட ஆன்சர் 2.3164.